தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிடுங்க. நம்ம சேனலுடைய வீடியோஸ் உடனுக்குடன் இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஓடிபி வராது, முழு பட்டியல் இதோ உங்களுக்காக. எரிச்சல் ஊட்டும் மற்றும் போலியான எஸ்எம்எஸ்களை கட்டுப்படுத்த உதவும் தனது விதிகளை பின்பற்ற தவறிய வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் பட்டியலை டெலிகாம் ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் தற்போது வெளியிட்டுள்ளது. ட்ராயின் கூற்றுப்படி, இந்த நிறுவனங்கள் தங்கள் எஸ்எம்எஸ் கண்டென்ட்டை பதிவு செய்து சோதிக்க போதுமான நேரம் கிடைத்தாலும் கூட இந்த விதிகளை பின்பற்ற தவறிவிட்டது என்றே சொல்லலாம். டெலிகாம் கம்யூனிகேஷன் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் ரெகுலேஷன் 2018, கமர்ஷியல் பல்க் எஸ்எம்எஸ்கள் அதாவது ஓடிபிக்கள், பேங்க் அக்கவுண்ட் அப்டேட் போன்றவை அடங்கும். இவைகளை அனுப்புவார்கள் தங்களது தனித்துவமான எஸ்எம்எஸ் ஹெட்டர் ஐடி, கண்டென்ட் மற்றும் யூசர் கன்சர்ட்டை தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களை உருவாக்கிய பிளாக்செயின் அடிப்படையிலான தளங்களில் பதிவு செய்ய கட்டாயப்படுத்துகின்றது. இந்த ஃபில்டர்களை கடக்க தவறும் எந்த எஸ்எம்எஸ் போக்குவரத்தும் முடிவடையாது. இதனால் ஹேக்கர்கள் மற்றும் பிற இணைய குற்றவாளிகள் அனுப்பும் மோசடி மெசேஜுகள் எளிமையாக இதன் மூலமாக தடுக்கப்படும். குறிப்பிட்ட ஹெட்டர் மற்றும் டெம்ப்ளேட்டுகளை பதிவு செய்திருந்தால் எஸ்எம்எஸ் ஸ்க்ரப்பிங் எனப்படும் ஒரு செயல்முறையால் பிளாக்செயின் மேடையில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஆகிய இரண்டுமே அனுப்பிய எஸ்எம்எஸ்களின் அடையாளம் மற்றும் நோக்கத்தினை நாம் எளிமையாக சரிபார்க்க முடியும். அப்படியான எஸ்எம்எஸ் ஸ்க்ரப்பை செயல்படுத்துவதில் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கி ட்ராய் இப்பொழுது 2021 ஏப்ரல் 1 முதல் வாடிக்கையாளர்களுடனான தகவல் தொடர்புகளில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்கு மார்ச் 31, 2020 நிர்ணயிக்கப்பட்ட தேவைகளுக்கு இணங்க இயல்பு நிலை நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்க இந்த நிறுவனங்களுக்கு ஏற்கனவே போதுமான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது என்றும், எனவே வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விதிமுறைகளுக்கு இணங்காததால் ஸ்க்ரப்பிங் செயல்பாட்டில் தோல்வியுற்ற எந்த மெசேஜும் இந்த அமைப்பால் நிராகரிக்கப்படும் என்று ட்ராய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த பட்டியலை அதிகாரபூர்வமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ராயுடைய அதிகாரபூர்வ ட்விட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த PDF வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. SBI வங்கி கூட வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், IDBI பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கொடாக் மகேந்திரா பேங்க் லிமிடெட், LIC கூட வந்து இருக்குங்க, RBL பேங்க் லிமிடெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க் லிமிடெட். ஸோ இந்த லிஸ்ட்டை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.